സായിപ്പതേ അടുത്തത് സായിപ്പാൻ സംബന്ധപ്പെട്ട പാട്ട് ഞാൻ കൊഞ്ച് പാപ്പം സായിപ്പതിനും കനീരപ്പതിനും ഞങ്ങൾ വീട്ടിലെ പാപിക്ക് മിൻസാധന പൊരുക്കല്ല എപ്പി സംബന്ധപ്പെട്ടത് അല്ല ഇതിന്റെ അപ്ലിക്കേഷൻ എപ്പിടി ഇരിക്കു ഇത് നാ എപ്പിടി ഇത് വ്യത്യാസത്തിൽ അറിയാ വേണമെങ്കിൽ പാവം കൊഞ്ചം നിങ്ങൾ ജോസിമോ ഫീസർ എൻ്റെ കയ്യിൽ പോകത്തിൽ കുളിസാധനം പറ്റിയിട്ട് ഞങ്ങൾ രണ്ട് പകുതി ഇരിക്കേ ഒന്ന് இந்த நீரை வைத்து பனிக்கட்டி ஐஸ் ஐஸ் எடுக்கிறதுக்கு பாய்க்கிறது நாங்கள் டீப் ஃப்ரீசரில் ஃப்ரீசர் எடுத்துருவோம் மற்றது மரக்கறிகளை வைக்க பழங்களை வைக்க பாய்க்கிற அந்த குளிர்சாதனம் பெற்ற கீழ்ப்பது அடுத்தது இன்னொன்று இருக்கு வலிப்பதனாக்கியானது ஏர் கண்டிஷன் சார் இப்போ இந்த மூன்றுலையும் சாரீரப்பதன் எப்படி இருக்கும் மூணையும் பத்தி பொதுவான ஒரு விஷயம் கலக்கும் எப்படி இருக்கும் மூன்றும் மூணை பத்தி யோசிப்பதே கொஞ்சம் கூல் சிச்சுவேஷன் இன்னொரு பக்கம் ஞாபகம் மூன்றுமே மூன்றுமே என்ன வேலையை செய்யுது வெப்பநிலையை குறைக்கும் ஃப்ரீசர் இருந்தாலும் வெப்பநிலை குறையுன்ற ஃபீலிங் கொண்டு வரும் கொஞ்சம் கூட குறையுன்ற ஃபீலிங் கொண்டு வரும் ரெஃப்ரிஜிரேட்டர் அல்லது ஃப்ரிட்ஜின் செல்லும் அல்லது நாம ஃப்ரிட்ஜின் கழிக்கிறோம் இந்த இதுலேயும் என்ன செய்யும் வெப்பநிலை குறையும் ஏசின்னு சொன்னாலும் இந்த சூடான கிளைமேட்டில் நாங்கள் யோசிக்க போல ஏசின்றதும் வெப்பநிலை குறைவுன்ற ஃபீலிங் கொண்டு வரும் அப்போ மூன்றுக்கும் நாங்கள் வெப்பநிலை எடுத்தால் வெப்பநிலை எடுத்தால் ஃப்ரீசர்னாலும் வெப்பநிலை குறைஞ்சு வெப்பநிலையை குறைக்கிற ஒரு சாதனம் ரெஃப்ரிஜிரேட்டர் இருந்தாலும் இல்லை ஃப்ரிட்ஜின் எடுத்தாலும் குளிர்சாதனம் பற்றி அதுலேயும் நாங்கள் என்ன செய்கிறோம் வெப்பநிலையை குறைக்கிறது செய்கிறோம் ஏர் கண்டிஷன் அதுலேயும் வெப்பநிலையை குறைக்கிறது செய்கிறோம் அப்போ மூன்றுமே என்ன வெப்பநிலையை குறைக்கிற சாதனம் இது வெப்பநிலையை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தா வெப்பநிலையை குறைக்கிறது தான் செய்யணும் சூழல் வெப்பநிலை நாங்கள் 30 எடுத்தா அதை விட வெப்பநிலை குறைஞ்சதாக இது மூன்று மீது ஃப்ரீசர் எவ்வளோ குறைவாயிருக்கும் நீர் பனிக்கட்டியாகிற வெப்பநிலை எவ்வளவு சைபர் பாய் செல்சியஸ் நீர் பனிக்கட்டியாகிற வெப்பநிலை சைபர் பாய் செல்சியஸ் அப்போ ஃப்ரீசரில் நாங்கள் என்னத்தையும் செய்யணும் வேலையை செய்யணும் நீரை வைக்காதுன்னு பனிக்கட்டியாக மாறும் அது வெப்பநிலை எவ்வளவா இருக்கும் சைபர் பாய் செல்சியஸ் விட குறைவா அப்போ அந்த வெப்பநிலையை நாங்கள் பார்க்கலாம் சராசரி வெப்பநிலை எங்களுக்கு ஃப்ரீசர் வெளியேறும் -18 வரைக்கும் அதாவது -18 பாகை செல்சியஸ் வரைக்கும் ஃப்ரீசரில் வெப்பநிலை போகும் விட குறைவா இருக்கு ஏன்னா சைபர் பாய் செல்சியஸில் தான் நீர் பனிக்கட்டியாக மாறும் அதை விட குறைஞ்ச வெப்பம் மரக்கறி வைக்கிற இடத்துல நீர் வச்சா அது கூலா இருக்குமே தவிர பனிக்கட்டியாமா இருக்கும் ஏசி அதுலேயும் வெப்பநிலையை குறைக்கிறது அதான் முக்கியமே நம்ம ஒரு பெரிய ரூம் ஒன்று நாங்கள் குறைக்கிற வெப்பநிலை இப்போ நாங்கள் அது அந்த அளவு ஃப்ரீசர் அளவோ அல்லது ஃப்ரிட்ஜின் அளவோ குறைக்கிறதுல பொதுவாக சூழல் வெப்பநிலை ஒரு 30 இருக்குல்ல 30 இருக்கிறதே கஷ்டம் நாங்கள் ஒரு 22 பாய் செல்சியஸ் அல்லது 24 பாய் செல்சியஸ் அது மாதிரி ஒரு வெப்பநிலையை பொதுவாக வந்து நாங்கள் அது ஏசிட்டு ரிமோட் எடுத்தால் எவ்வளோ ஆஸ்பத்திரி தெரியும் ஒரு 17 கூட பரமாவதத்தில் 17 பாய் செல்சியஸ் தான் குறைவாது அதை விட குறைக்கலாமா
അതവിടെ കുറയ്ക്കുക. അതെ, മിനിമം വില വില വന്ന് പതിനേഴ് പോയിട്ട് അവരുടെ കുറയ്ക്കുക. ഒരു ഭാഗമാണ് எல்லாமே வெப்பநிலை குறைக்கிற அளவு வித்தியாசம். சாரி இருப்பதற்கு என்ன நடக்கும், தனி இருப்பதற்கு என்ன நடக்கும், சாரி இருப்பதற்கு என்ன நடக்கும், அதான் நீங்க கேள்வி இருக்கு. எக்ஸாம்பிள் தேவையாக ஃப்ரீசர்ல சாலையில பண்ணி பிரிஞ்சு தனி ரூபாய் பிரிஞ்சு ஃப்ரீசர்ல வெப்பநிலை அந்த சூழல் இல்லை, சூழல்ல பனிப்படுநிலை வெப்பநிலையை விட குறவா கூடாது, நல்லாவே குறவு சூழலை. நம்ம அவங்கள எடுத்தா இருபது முப்பது ரூபாய் பிரிக்கப்பட்ட ஃப்ரீசரை போட்டதுக்கு முதல்ல அந்த சூழல் எப்படி இருக்கும், சூழல் வெப்பநிலையே இருக்கும். ஃப்ரீசரை போடணும் எவ்வளவு வைக்கணும் முப்பது ரூபாய், அது பனிப்படுநிலை எவ்வளவு இருக்கும் அதுக்கு வெளியேறும் நீராவி படியும் அதோட சாரிகப்பான் எவ்வளவு இருக்கும் கேட்டா அது நாம செல்வது நூறு வீதமா இருக்கும், கட்டாயமா கட்டாயமா. ஆனா இது பிரச்சனை செல்வது நாங்க திணிவுக்கு கணவர், நீராவிக திணிவுக்கு கணவர், கணவரோ மாறல. ஆனா பெரும்பாலான நீராவி என்ன செஞ்ச படிஞ்சி சைட் எல்லாம் படிஞ்சு படிக்கட்டியா மாறி இப்ப நீராவி இருக்கா நல்லதே போகும். அப்ப நான் என்னன்னு சொல்றேன், ஏஜ் நல்லா குறையுது சொல்றேன், ஏஜ் நல்லா குறையுண்டா நீராவி அற்ற வழி. ஏன்னா எல்லா நீராவும் படிஞ்சிச்சு, நீராவு நல்லாவே குறைஞ்சு வரும், நீராவு எல்லாமே படிஞ்சு. இதுக்கு நாம சொல்ற பேர் உலர் வழி, உலர் வழி ட்ரை ஏர், ட்ரை ட்ரை ஏர். அப்ப ஃப்ரீசர்ல என்ன வழி இருக்கும், உலர் வழி இருக்கும், கூழ் தான் ஆனா உள்ள ட்ரை, ட்ரைல சொல்ற அர்த்தம் அது ட்ரை. அப்ப உலர் வழி தான் காணப்படும் ஃப்ரீசருக்குள்ள, ஏன்னா இருந்த நீரெல்லாம் நீராவு எல்லாம் படிஞ்சாரு ஐஸ்லா படிஞ்சு. அப்ப மிஞ்சினது உலர் வழி. அப்ப நான் உலர் வழி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வழி வந்தது உலர் வழி. அப்ப ஃப்ரிட்ஜில் என்ன நடக்குது, ஃப்ரிட்ஜிலே பனிப்படி நிலை வெப்பநிலையை விட குறையப்பா போகும், பங்கையும் ஆரஞ்ச் நூறுக்கு நெருங்கும், பங்கையும் ஆரஞ்ச் நூறாகும். அதுக்காக ஏஜ் அந்த நான் நம்மளா ஃப்ரீதர்ல பார்த்தா இந்த ஃப்ரீசர்ல நீர் பனி படிக்கிறது இருக்கும், ஆனா ஃப்ரிட்ஜில் படிச்செல்லாம் இருக்குமா, ஐஸ் கட்டி படிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த கூட பண்ண சில நீரங்கள கொஞ்சம் கொஞ்சம் நீர் துளியல் மாதிரி ஐஸ் எல்லாம் நீர் துளியல் கொஞ்சம் நிற்கணும். அப்படின்னா நீங்க வந்து ஏஹெச் குறையும், கொஞ்சம் சிறிதளவு குறையும், சிறிதளவு குறையும். இந்த வெப்பநிலை நல்லா குறைச்சு கொண்டு போனாதான் நல்லாவே குறையும். சரி, அப்ப ஃப்ரீசரும் நல்லா குறையும் இல்லை. இப்ப பார்ப்போம் ஏசி. ஏசியில நாங்க பொதுவா நாங்க 17 பாய் செல்சியஸ்ல இருந்து தான் நாங்க ஏசி எடுக்கிறோம், ஒரு 27-28 பாய் செல்சியஸ் வரைக்கும் அடிக்கணும். ஏசியில ஆராய்ச்சி நடக்குது, ஏசியில ஆராய்ச்சி நடக்குது. ஏசியில இந்த ரெண்டு
wind farm எல்லாம் மேஜர் பண்ணா எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் இருக்கு. ஏசி என்ன நீங்க பஸ்ல போனீங்க ஏசி பஸ் டைப் அல்லது அடைக்கப்பட்ட ரூம் உள்ள ஏர் கண்டிஷன் போடுங்க அல்லது வீடு உள்ள ஏர் கண்டிஷன் போடுங்க. அவங்க முக்கியமா எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் இருக்கு. ஒரு குழாயம் இருக்கும், அந்த இடத்துல இருந்து வெளியே போறது. ஒரு கார் ஒன்று எடுத்தா அது கார்ல சில நேரங்களில் நாங்கள் கார் கொஞ்சம் தூரம் போய் வந்து போயிருந்த கார் உண்டு நிப்பாட்டி வச்ச உடனே என்ன நடக்கும் வீட்டுக்கு அது என்ன ஒண்ணு தண்ணி கொட்டி கொண்டு ஏசி பஸ் பாருங்க பின்னால ஏசி பஸ்ல பின்னால என்ன நீ கொட்டி கொண்டு என்ன நடக்குது. அப்ப வழி பதனாக்கியில அல்லது ஏர் கண்டிஷன்ல வெப்பநிலை குறைக்கிறது மட்டுமல்ல செய்யும், அதை விட மிக முக்கியமான ஒரு வேலை, அதோட முக்கியமான ஒரு வேலை செய்யுது என்ன, நீரை உறிஞ்சி அந்த இடத்திலிருந்து பிரதேசத்தை வெளியாற்ற வேலை செய்யும். அப்ப இங்க ஒரு முக்கியமான செயல்பாடு நீரை அகற்றுது, நீர் அகற்றல். அப்ப அந்த வேலை வழிப்பதனாக்கில ஒரு ஸ்பெஷலான வேலை தம்பாருடைய வீடும் ஏசி போட்டிருந்தாலும் எல்லா இடத்துலயுமே ஏசி இறங்கியமா என்னோட குழாயம் வரும் வெளியேக்கு தண்ணி கொட்டும். நான் உதாரணம் சொல்றேன், ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற நேரம் அங்க வந்து தண்ணி வந்து பரிசியம் நல்லா கூடும், பரிசியம் நல்லா கூடும். அந்த தண்ணியால சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம பாவிச்ச சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கழுகிறது சிக்கல் கழினா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாவிக்க பத்திர சிகிச்சை பாவிக்கிற அந்த உபகரணங்களை பரிசியம் பண்ணி அதை பாவிக்கிறது. அப்ப அங்க இன்னும் பாவிக்கிறீங்க சொன்னா அது பழமையாவே ஒரு தியேட்டர் ஆபரேஷன் தியேட்டர் என்ன இருக்கும் நிறைய ஏசிகள் அந்த எல்லா ஏசிலையுமே குழாய் வரும், அந்த குழாய்க்கு கீழே பாத்திரங்கள் வச்சு அந்த நீரை சேமிச்சிருக்கும். அப்ப அந்த நீர் வந்து நீர் தூய்மையான நீராய் தூய்மையான நீர் மட்டும் அதில் கல்சியம் இருக்காது, என்னன்னா வழியிலிருந்து உறிஞ்சிய நீர். அப்ப அதுல கல்சியம் இருக்காது, அப்ப அந்த உறிஞ்சிய நீர் எடுத்து என்ன செய்யறேன் பாத்திரத்தை சேர்ந்து அதுல தான் கழுகி அது கூட மீண்டும் அந்த உபகரணங்களை. அப்ப ஏசியில என்ன நீராற்ற செயல்முறை வந்து இருக்கு, அந்த நீராற்ற நீர்ல கால்சியமோ வேறு வேறு ஆயங்களோ இருக்காது, தூய்மையான நீராவியாக இருக்கு. அப்ப இந்த நீராற்ற செயற்பாட்டால நான் இந்த ஆழத்தை எடுத்தோம் எம் குறையில வேலை நடக்குது அல்லது இன்னும் வெப்பட்ட குறையினத்தால இனப்படாதியமுக்கு அல்லது இனப்பல் நீராவிடத்தினை குறையுது. அதே மாதிரி மேலதிகமா என்ன நடக்குது, இந்த திணிவை அகற்ற வேலை நடக்குது, நீர அகற்ற வேலை நடக்குது. அதனால இப்ப நோவலா வெப்பநிலை குறைச்ச ஆழத்து என்ன நடக்கும் கூதும். அப்ப நீராவியும் அகற்றத்தால ஆலைக்கு பெருசா கூடாம மெயின்டைன் பண்ணும். அப்ப ஆரச்சிங்கள் குறைவாகத்தான் இருக்கும், ஆலை நூறுக்கு வராது, வெப்பநிலை குறைஞ்சு நூறு வரும் நூறு வராது என்ன நடக்கும் கூட கூட அப்ப இதுதான் பிரதான வேறுபாடு ஏசி இந்த விளக்கம். இதை பத்தி சரியா விளங்காம நிறைய கூட பிரச்சனை இல்லை. இப்ப நான் நோமலா கேட்போம் இந்த நீங்களை இப்ப நாங்க உடம்புல வேறுக்குறேன், உடம்புல வேறு இந்த வேறுக்குறது எப்ப ஆகும், ஒரு சூழல் வந்து சாரிகப்பறை கூடின சூழல் இருந்தா ஆறு கூடின சூழல் இருந்தா ஆறு சூழல்ல தாராளமா நீராவி இருக்கு. இந்த நீராவி வேறுக்கிற நீராவி தேவை
വേർക്കുന്നത് ആവിയാകാതെ ഉണ്ണിയാ വേർക്കുന്നത് തീർച്ചയായല്ലോ വേർക്കുന്ന വേർക്കടയിലെ ആവിയാ പോണ ഏത് വേർത്തന്റെ വിരുന്ന് പറഞ്ഞു அவ வேர்க்கிறது ஆவியா நாம் தேங்கினால்தான் வேர்வை துளி எழும்பாகும் அந்த வேர்வை துளி தான் எங்களை எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் உழுக்க முடியும் அப்ப ஏசி என்ன செய்யறேன்னா அரைச்சு குறைச்சிருந்த அரைச்சு குறைச்சா எங்கட மேல வந்த நீர் வேர்வை துளிகள் என்ன செய்யும் ஆவியாகும் ஆவியாகி அந்த ஆவியாகிறதுக்கு உடம்பிலிருந்த வெப்பத்தை பெற்றுக்கொள்ளும் உடம்பு மேற்பரப்பை கூழான ஒரு ஃபீல் கொண்டு வரும் அதாவது ஏசியில போனால் நல்ல மாதிரி நல்ல ஃபீலிங்கோடு வரதுக்காக அந்த நீராவி ஆற்று பாருவோம் நான் எப்படி கேட்போம் நாங்கள் ஆடை காயப்பாட்டு இந்த நாங்கள் துவைத்த ஆடையில் நீரில் கழிக்கிறாங்க ஒரு துணியை நாங்கள் எடுத்தா நீருடைய துணி அதை காய வைக்கிறதுக்கு சிறந்த இடம் இருக்கு வெயில வைக்கலாம் வெயில் சொன்னாலே ஏசி ரூம்ல வைக்கலாம் ஏ ஏசி ரூம்ல என்ன நடக்கும் இப்போ நாங்கள் அந்த பெட்டிகளாக வர இன்னொரு பிரச்சனை இருக்குது சில ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எதுக்கு போகலாம் பேரில் சிலதுனால நீங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டு போனால் நாங்கள் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இதை விட நாங்கள் மரக்கறிகள் பழங்கள் அதெல்லாம் விற்கிற குணங்கள் இருக்கு இப்போ நாங்கள் கொஞ்சம் கேட்குறேன் ஃப்ரீசரில் என்ன நாங்கள் பொருளை வைப்போம் ஐஸ்கிரீம் வைக்கிறதுக்காக நல்லா எடுக்கும் ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டர் ஐஸ்கிரீம் வச்சா ஃப்ரீதானு சில நேரம் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கு ஆனால் அதை எடுத்து சூழலுக்கு எடுக்கிற குயிக்காக கரையும் அப்போ அப்படியே வந்து அவள் ஐஸ்கிரீம் அவள் கடையோட வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டுக்கொண்டால் என் வீட்டுக்கு கொண்டு போகணும் வேகோண்டில் போட்டுக்கொண்டு என் வீட்டுக்கு போகணும் வேகோண்டில் போட்டு தான் வீட்டுக்கு கொண்டு அப்போ அந்த ஐஸ்கிரீம் கப் வந்து எப்படி தரும் ஏறத்தால -15°C கூடிய ஐஸ்கிரீம் கப் ஒன்று தரும் அப்போ நாங்கள் ஆறுதல் வீட்டில் போட்டு வீட்டுக்கு கொண்டு போய் சேரப்படி அவர் -20°C வரும் அப்போ எடுத்து சாப்பிடக்குள்ளே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் இவங்க என்ன செய்யலண்டா சில டைமில் சில ஃப்ரீசர் கட்டாயமாக மூடப்பட்டிருக்கணும் சில ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நாங்கள் போய் பார்த்தா ஃப்ரீசர் திறந்துருக்கு அப்போ அதில் டெம்பரேச்சர் -15°C வீட்டுனால்தான் இல்லை -5°C சில நேரம் இருக்கும் அதில் ஜீரோவில் இருக்கும் நாங்கள் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகும்போது அது கரைஞ்சி இருக்கும் தண்ணி வேறு க்ரீம் வேறு அப்படித்தான் அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு போயிருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணினா லேயர்ஸ் லேயர்ஸ் அதை நீட்ட லேயர் வேறு க்ரீம் லேயர் வேறு ஐஸ்கிரீம் ஒன்றுக்கான ஐஸ்கிரீம் எடுத்து போய் அப்போ கட்டாயம் ஃப்ரீசர் வந்து மூடினா ஒழுங்காக வைக்கிறது அப்போ அடுத்தது வந்து மரக்கறியை வைக்கிறதுக்கு நல்ல மரக்கறி பாடி என்ன வர பிரச்சனையா இல்லை இதை சரியா பாதிக்காதான் இருக்குது மரக்கறி வாடுறதுக்கு என்ன காரணம் மரக்கறியில் இருக்கிற நீராவே ஆற்றப்படுது ஆவியாகும் அப்ப ஏசியில மரக்கறி வச்சா என்ன நடக்கும் அவசரமா வாடிப்போம் நிறைய சொப்பிக்கம் பாருங்க கிடையாது நல்லா அடைய அடைய அடைக்குள்ள ஏசி பண்ணல மரக்கறி திறந்து வச்சிருக்கு என்ன நடக்கும் அவசரமா அதை விட பாதையோரத்தில் இருக்கிற மரக்கறிகள் நல்ல கொழிப்பாக இருக்கும் அவசரமாக வராது ஏனென்றா அங்கே ஏசி போட்டு ஏசி போட்டு எனக்கு வளர்ந்துச்சு அதை குறைக்கல அப்போ அது நான் ஒன்னாலும் ஏசிக்குள்ள மரக்கறியை வைக்க கூடாது அப்போ ஃப்ரிட்ஜ் இன்று இந்த ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் மரக்கறி வச்சா ஏனண்டா ஃப்ரிட்ஜில் வந்து ஆடைச்சூடு விரம்பி நேர ஃப்ரிட்ஜ் இருக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிற வளிமண் வழி இரம்பல் நிலையில் இருக்கு மரக்கல்லிருந்து நீராது போவா அப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள மரக்கல் வாடாமல் இருக்கும் ஆனா ஏசியில அவசரமா மரக்கல்லி வாங்க சரியா அப்ப நாங்க படிக்கிற பிசிக்ஸ கட்டாயம் எங்களோட வாழ்க்கையில சம்மந்தப்படுது எங்களோட சூழல சம்மந்தப்படுற விடயங்களோட தொடர்ந்து பற்றி படிக்கணும் பிசிக்ஸ்ல நல்ல மார்க்ஸ் இருக்கிறோம் இல்லையோ
அது வாழ்க்கைக்கு சரி பொழுது பேசணும்.